பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து எல்டிபிஐ கட்சியினர் ஆட்டோவை கயிறால் கட்டி இழுத்து வந்து 20க்கும் மேற்பட்டோர் கோவை பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல் டீசல் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்கிறது. பெட்ரோல் டீசல் விலை ரூபாய் 100 எட்டும் தூரத்தில் உள்ளன. இதனால் நடுத்தர மக்கள் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகின்றனர். அத்தியாவசிய பொருட்களும் விலையும் உயர்ந்து கொண்டே செல்கிறது. இந்த நிலையில் இன்று நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து எல்ஜிபிஐ கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதி கோவை பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு எல்ஜிபிஐ கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்ட எல்ஜிபிஐ கட்சி தலைவர் ராஜா ஹுசைன் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கினார். மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. அரசு கலால் வரியை உடனே திரும்ப பெற வேண்டும், பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர் தெரிவித்தனர். கே ராஜா ஹுசைன், கோவை மாவட்ட எஸ்டிபி கட்சியினுடைய தலைவர். இன்றைய தினம் மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசு, மோடியினுடைய அரசு இந்த நாட்டிலே கொரோனா இன்னும் பெரும் நோய் தொற்றை தடுக்க தவறிய அந்த மத்திய அரசு இன்றைக்கு தேசம் முழுவதும் நாடு முழுவதும் மக்கள் நோயினால் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். அதேபோன்று ஊரடங்கினுடைய காரணத்தினால் இன்றைக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டு நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சிரமத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அதேபோன்று இந்த கொரோனா நோய் தொற்றை தடுக்கக்கூடிய தடுப்பூசியை கூட இந்த மத்திய அரசு சரியான அடிப்படையிலே விநியோகிக்க தவறிவிட்டது. இப்படி அடுக்கடுக்காக இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சோதனையான காலகட்டத்தை இந்த மத்திய அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. இப்பேற்பட்ட நாட்டில் ஏற்படக்கூடிய இந்த சோதனையான காலகட்டத்தை தடுக்க தவறிய மத்திய அரசு, மக்களுக்கு நிவாரணம் அளிக்க வேண்டிய மத்திய அரசு இன்றைக்கு பெட்ரோலிய விலையை ஏற்றி கொண்டு இன்றைக்கு பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் விலையேற்றத்திற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. 2017 தனியார் எண்ணெய் நிறுவனங்கள் அதனுடைய பெட்ரோல் டீசல் விலையை தாங்களே நிர்ணயித்து கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே போடப்பட்ட அந்த சட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு தனியார் எண்ணெய் நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு தாறுமாறாக பெட்ரோல் டீசலை விலையை உயர்த்தி கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல,